அனைவருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கற ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லி கொடுக்க போறேன். நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்க கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அதுக்கு டெஃபினட்டா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ரீட் நியூஸ் பேப்பர்ங்க. நியூஸ் பேப்பரை டெய்லி வந்து ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரா இருக்கட்டும் இல்ல தமிழ் நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், தமிழ் நியூஸ் பேப்பர்ல ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் விளையாட்டு செய்திகள்லாம் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. நீங்க தினமலர், தினத்தந்தி, தினகரன் இதனால ரீட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவென்சி இம்ப்ரூவ் ஆகும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹிந்தி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நிறைய வெக்காபுலரி புது புது வேர்டெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. அதே நேரம் நியூஸும் படிச்ச மாதிரி ஆச்சுல, அதனால பேப்பர் ரீடிங் ஹேபிட் வந்து மஸ்ட். ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணனாலே டெய்லியும் தினந்தோறும் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணணும். இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு, அது வந்து ரொம்ப ஈஸியான இங்கிலீஷ் புரிஞ்சுக்க முடியும். அவங்களும் ஓகே, உங்களுக்கு ஒரு சரியான வலுவான டீம் அமைஞ்சிருக்கு. இல்ல யாரும் இல்ல, நான் மட்டும் தான் தனியா படிச்சுட்டு இருக்கேன், நோட்ல எழுதி பாருங்க. ஏன்னா வீட்டுல தனியா நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க, பேர்ல பேசிக்கிட்டீங்கன்னா பார்த்து ஏதாவது என்ன உளறிட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க, நோட்ல எழுதி பாத்தீங்கன்னா மறக்க சரிங்களா. இவ்வளவுதான். சோ அடுத்தடுத்த வீடியோல ஆப்டிடியூட் எப்படி படிக்கிறது, அந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் எப்படி படிக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தரேன். இதுவரை நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கிங்க, நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க, கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் சீரியல் கில்வர்ஸ் டைப் பண்ணீங்கன்னா ஆப்போட நீங்க அப்படியே வந்து நீங்க நான் பக்கத்துல ஒரு போட்டோல அழகா இருப்பேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது எஜுகேஷன் வேணா வீடியோஸ் அதுல போட்டு நான் பார்த்து படிச்சு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.